மிஷ்கின் இயக்கத்தில் டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன் வழங்கும் சைக்கோ உலகமெங்கும் ஜனவரி 24 முதல். ஆக்சிஸ் மற்றும் சக்தி பிலிம் ஃபேக்டரி வழங்கும் ஓமை கடவுளே உலகமெங்கும் பிப்ரவரி 14 முதல். சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் பட்டாசு பொங்கல் முதல் உங்களை திரையரங்குகளில். நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலி அதான் ராட்சஸ் மாதிரியே கொஞ்சம் அந்த டெரர் அந்த இதுவா இருக்கு. ஸோ நைஸ் பார்க்கலாம் கண்டிப்பா எக்ஸ்பெக்டிங். அதே மாதிரி சஸ்பென்ஷன் நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க. ஆக்சுவலி அதான் அந்த ராட்சசன்ல அந்த ஃபேஸ் கட் வந்து கொஞ்சம் கொடூரமா இருக்கும் அந்த பொம்மை அதெல்லாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. ட்ரெய்லர் பார்த்து லைட்டா பயம் அந்த மாதிரி இருக்கு. அதான் அவர் வந்து எதுனா ஒரு மூவி தான் கேப்பிட்டு பண்ணாங்க. ஸோ எக்ஸ்பெக்டிங் திஸ் வில் பி வெரி குட். மிஸ்கின் படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குண்ணா. எப்பயுமே வந்து மிஸ்கின் படம்னாலே வந்து ஒரு மிஸ்டரியா தான் இருக்கும். இதில் வந்து படம் ஃபுல்லாகவே அந்த சாரி ட்ரைலர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வருது. பீத்தவனோட மியூசிக் வந்துருக்கும் படம் ஃபுல்லாகவே. அதுவே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. லைட்டிங்லாம் வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது லைட்டிங்கு அந்த ஃப்ரேமிங்கு எல்லாமே செம்மையாக இருக்குது. இந்த கத்தி க்ளோஸ்அப் வைக்கிறது எப்பயும் வந்து அவர் காலுக்கு தான் க்ளோஸ்அப் வைப்பார். கீழேருந்து பார்த்தீங்கன்னா லோ ஆங்கிள் தான் வைப்பாப்பில் படத்தில். அதெல்லாம் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரில. ஆனால் லைட்டிங்லாம் பட்டாசாக இருக்குது. சரி எதுவும் பெருசாக கொடுக்க போகிறாப்ல அப்படின்னு ஒரு இப்போ தான் பார்த்து நல்லா இருந்துச்சு. இப்போ ராட்சசன் படம் கம்பேர் பண்ணலாம். அதோட இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது மேலே எதிர்பார்க்கலாம். இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பிளைண்டாக நடிச்சிருக்காரு. ஸோ ராட்சசன் படம் என்ன எதிர்பார்த்தீங்கன்னா அதோட நல்லாவே எதிர்பார்க்கலாம். ட்ரைலர் பற்றி ரொம்ப சைலன்ஸாக சூப்பராக இருக்குது பார்க்க. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்கும் த்ரில்லான மூவி தானே தேவை. பட் அதை பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காக பார்க்க ரொம்ப என்ன சொல்கிறது பயமாகவே இருக்குது. பார்க்கணுன்னா தேட்டருக்கு தான் போய் பார்க்கணும். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. என்னாலே பார்க்க முடியல. ரொம்ப என்ன சொல்கிறது ரியலியாக அப்படி இருப்பாங்களான்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். பார்க்க தான் மனசு தைரியமாக இருக்கணும். படம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். பிரம்மாதமாக இருக்குது ப்ரோ. சைக்கோ வந்து நான் எப்பவுமே இதில் பார்த்து ஹாலிவுட்டில் சைக்கோன்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் இது மாதிரி கொலை பண்ணிட்டு அது மாதிரி தான் இருக்குது. இது ட்ரைலர் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது எனக்கு. இது வந்து கொலை பண்ணினா சஸ்பென்ஸ் மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். இதுவும் ராட்சசன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ராட்சசன் கிறிஸ்டோபர் வந்திருப்பார்ல அந்த கேரக்டர் மாதிரி கொஞ்சம் இருக்கும் மாதிரி இருக்குது. மனிதன் படத்தில் கொஞ்சம் நடிச்சிருப்பார். இந்த சைக்கோ படத்தில் ஆக்டிங்லேயும் இம்ப்ரூவ் ஆகிருக்குது அவருக்கு. ஆ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ரொம்ப வெறும் டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி மியூசிக்கோட மட்டும் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் பிஜிஎம்மோட வாய்ஸ் இல்லாமல் ஆடியோ இல்லாமல். ஆ அவர் பிளைண்டாக வேறு நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் ரியலி குட். ஆ ஹீஸ் லுக்கிங் சம்திங் டிஃப்ரெண்ட். ஹீஸ் லுக்கிங் லைக் அ டிரான்ஸ்ஜெண்டர். இளையராஜா மியூசிக். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஹாரர் மூவியில் வில் என்ஜாய் யங்ஸ்டர்ஸ் வில் என்ஜாய். ப்ரோ நல்லாயிருக்கு ப்ரோ. உதயநிதி ஸ்டாலின் வந்து இதில் பிளைண்டாக நடிச்சிருக்காரு. ட்ரைலர் பார்த்தா கொஞ்சம் மியூசிக்லேயே பண்ணியிருக்காங்க. நல்லா வரும்னு நினைக்கிறேன். சைக்கோ எது சொல்கிறது ராட்சசன் படத்தோட கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கேன். தேட்டருக்கு போகலாம் ப்ரோ. ஃபேஸ் கட் பார்க்கும்போது கொஞ்சம் த்ரில்லாக தான் ப்ரோ இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ. தேட்டரில் போய் கன்ஃபார்மாக பார்க்கலாம் ப்ரோ. ராட்சசன் படத்தோட கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் வரும்னு தோணுது ப்ரோ. ராட்சசன் படம் மாதிரியே நல்லா ஹிட் ஆகும் ப்ரோ. தமிழ் சினிமாவிலையும் இந்த மாதிரி ஹாலிவுட் மாதிரி இந்த மாதிரி த்ரில்லான படம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரோ. அது போடுறாரு அது மொக்கையாக இது போலுது. பார்த்தா சைக்கோ மாரி பண்ணிக்கிறாரு. இன்னடே தெரில. தலை நல்லா இருக்கும். தலை பயங்கரமாக இருக்கும் படம். தேட்டரில் போய் பாருங்கள். இவன் தெரியாத பேசுகிறான். நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது ப்ரோ ட்ரெய்லரு. அதெல்லாம் அவர் அதுவும் இல்லாமல் பிளைண்டாக வேறு நடிக்கிறாரு. நம்ம தலைவர் தான் உதயநிதி ஸ்டாலின் தான் நல்லா நடிச்சிருக்கேன். ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. அதுவும் இளையராஜா மியூசிக் வேறு அப்படியும் கொஞ்சம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மிஷ்கின் டைரக்ஷன் வேறு. நம்ம அவர் அவர் படம்லாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக வேறு லெவலில் தான் இருக்கும். எப்படி எதிர்பார்க்குறோம் ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. இந்த V1 சைக்கோ சி ராட்சசன் அந்த அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ட்ரெய்லரே ஒரு த்ரில் எஃபெக்ட் கொடுக்குது ப்ரோ ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ அப்போ படம் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சு வேலை அந்த அளவுக்காச்சும் நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ் இண்டஸ்ட்ரி எதுவும் எடுக்காத அளவுக்கு அந்தமாரி எடுக்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தே ஆகணும் ப்ரோ. ஆக்சுவலாக ஏன்னா புதுசாக ட்ரை பண்ணிக்கிறாங்க ப்ரோ. நம்ம அதை பார்த்து தான் ஆகணும். ஆக்சுவலாக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி எப்படியும் இதெல்லாம் எடுப்பாங்களான்னு தெரியல. மிஷ்கின் டைரக்ஷனில் அது ஒரு பிளைண்டாக நடிக்கிறாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க டிஃப்ரெண்ட் சேனலில் ட்ரை பண்ணுறாரு. அது என்ன தான் ட்ரை பண்ணுறாங்க நம்ம பார்த்தோம். ட்ரெய்லர் நல்லா காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ஸ்கோப் கொடுத்தான் ப்ரோ. நல்லாயிருக்கு ப்ரோ. ராட்சச மூவி மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் இந்த மூவி நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லை அது ஒரு புது கெட்டப்பில் இருக்காங்க. ஸோ இட் வில் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கம்பேரிட்டிவ் அவங்களோட ப்ரீவியஸ் மூவி பற்றி நினைக்கும்போது இதுவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆ சூப்பராக இருக்குது ப்ரோ. அதித்தி ராவெல்லாம் அழகாக இருக்காங்க. இது ஒரு புது நியூ ட்ரையாக இருக்குது. நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ராட்சசன் அளவுக்கு இல்லைனாலும் நல்லாயிருக்கும். இது உதயநிதி ஸ்டாலின் பிளைண்டாக நடிச்சிருக்காரு. நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும். அவர் எந்த பத்திரம் நடிச்சது இல்லை. இந்த பத்திரம் நடிச்சு யாரும் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். ஜோக் ஆ ஜோக்கர் மாதிரி லைட்டாக அந்த ஃபீலிங் வந்து ப்ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதுசாக இருக்கும். சரி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும். எனக்கு என்ன நார்மல் இதே மாதிரி தான் ஜோக்கர் படம் பார்க்குற மாதிரி தான் மற்ற ஃபிலிம்ஸ்லாம் வரும். இல்லை ஏன் அவர் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாரு. இந்த வாட்டியும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் தான் என்ன பண்ணியிருப்பாப்பிலையோ அப்படின்னு தோணுது. நல்லா பண்ணியிருந்தாருன்னா நல்லது இல்லைன்னா படமே சொதப்பிடும். அதுதான் மிஸ்கினோட ப்ளஸ் பாயிண்ட்டு.
மிஸ்கின் இல்லை, அதான் டேரக்டரோட ப்ளஸ் பாயிண்ட்டு. நமக்கு அந்த ஃபீல்டில் கொடுத்துருவான், அந்த பையன் வந்துருச்சு, இவன் தான் குழப்பம் தெரியாது, அவர் தான் சைக்கோவானு கூட நமக்கு இன்னும் தெரியல. மேபி அவர் நல்லவனாக கூட இருக்கலாம், வேற யாருச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ராம் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ராம் வந்து அந்த மாதிரி கெட்டப்பில் பார்த்ததில்ல, ஃபுல்லாக மீசை வச்சு ஒரு போலீஸ்கார் மாதிரி, போலீஸ்காருன்னு தான் நினைக்கிறேன் படத்தில். ராம் நல்லா காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல ட்ரீட்டாக தான் இருக்கும். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சைக்கோ ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. அது ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லரில் வந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பீத்தோவன்ற வந்து அந்த பியானோ முன்னாடி போட்டிருந்தது, அது வந்து அப்படியே இந்த ட்ரெய்லரில் போட்டிருக்காங்க. ரெண்டாவது சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருந்தது, பிசி ஸ்ரீராம் பண்ணியிருக்காங்க. அது போக மிஸ்கின் வந்து ஜென்ரலாகவே அவரோட டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட படம் எல்லாமே வந்து அவர் ஒரு வித்தியாசமான ஜானரில் எடுப்பார். லாஸ்ட்டாக வந்து இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து துப்பரிவாளன். துப்பரிவாளன் வந்து எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த வந்து அந்த சஸ்பென்ஸும் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவார். சைக்கோ வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இது மாதிரி வந்து நிறைய படம் வந்தால் தான் நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஸோ அதனால் இது வெல்கம் பண்ணுறேன் ப்ரோ. படம் ப்ரோ அந்த ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்கனாலே அவ்வளோ வந்து ஒரு பதட்டமாக இருக்குது. அது ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்குறதுக்கு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் படம். ஸோ மிஸ்கின்னால் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.